கல்லிடையில் மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கல்லிடையில் செப்டம்பர் 13 அன்று மக்கள் நீதி மய்யம் சார்பாக நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்கள் நீதி மய்யம் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மக்கள் நீதி மய்யம் உறுப்பினர் ராமசாமி மற்றும் கணேஷ் முன்னிலை வகித்தனர். கபூர் வரவேற்புரையாற்றினார். மேலும் மக்கள் நீதி மய்யம் உறுப்பினர் மாரியப்பன், பாபநாசம், செந்தில்குமார், ஐயப்பன், அண்ணாதுரை, ரசூல்கான், முத்துக்குமார், தங்கராஜ், ராஜேஷ்குமார், காஜா மைதீன், ரமேஷ், மணி, ரஜப் ஆகியோர் கலந்து கொண்டனர். குமரன் நன்றியுரையாற்றினார். மக்கள் நீதி மய்யம் நெல்லை தென்மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் கட்சி பணி விரிவாக்கம் செய்வது குறித்து கட்சியை மேம்படுத்த ஒவ்வொரு கிளை செயலாளர்களும் சிறப்பு உறுப்பினர்களை சேர்த்து தலைமைக்கு இம்மாத இறுதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் உறுப்பினர் படிவம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உலக அரங்கில் ஒரு ஒப்பற்ற தலைவன், இந்திய அரசியலில் அனைத்து மாநிலம் ஏற்றுக்கொண்ட ஒரு தனிப்பெருமையான தலைவர், தமிழக அரசியலில் மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்பவர், அனைத்து நிலைகளையும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல வேண்டும், இருண்ட தமிழகத்தை மீட்டு எடுக்க வேண்டும் என்ற கோட்பாடோடு இன்றைய தினம் தமிழக நலனே என்னுடைய குறிக்கோள் என்று தாரக மந்திரத்தை கையில் ஏந்தி இன்றைய தினம் செயல்பட்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவன் டாக்டர் நம்மவர் கமலஹாசன் அவர்களுடைய ஒப்புதலோடு இன்றைய தினம் திருநெல்வேலி தென்மேற்கு மாவட்டத்தின் சார்பாக கள்ளக்குறிச்சி நகர பஞ்சாயத்துப்பட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. கூட்டத்தில் கிளை செயலாளர்கள் அடுத்து அவர்கள் சிறப்பு உறுப்பினரை சேர்ப்பது சம்பந்தமாக இன்றைய தினம் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த இயக்கத்தை கடைகோடி கிராமம் வரை கொண்டு சென்று நம்மூர் அவர்களை கிராம மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அடுத்த கட்டமாக இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக தமிழகத்தில் கொண்டு செல்ல வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தையும் முதல் இடத்துக்கு தமிழகத்தை கொண்டு வரும் என்று ஒரு உத்வேகத்துடன் இன்றைய தினம் இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு செல்கின்றோம். இன்றைய தினம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அவர் பணிகளை கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் எங்களுடைய பணியை சிறப்பு உறுப்பினர்களை கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை 21 வார்டு இருக்கிற 21 வார்டுகளிலும் நாங்கள் கிட்டத்தட்ட அனைத்து வார்டும் சேர்த்து 210 சிறப்பு உறுப்பினர்களை தருவோம் என்று என்னிடம் ஒப்புதல் அளித்துள்ளார்கள். அந்த பணிகளை அவர்கள் இந்த மாதத்தில் முடித்து தருவார்கள். அதை தலைமைக்கு அனுப்பி வைப்பேன். வெகு விரைவில் தலைவர்கள் அவர்கள் ஒப்புதல் கொடுத்து கிளை செயலர்களாக அங்கீகாரம் வழங்குவார் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் திருநெல்வேலி தென்மேற்கு மாவட்டத்தினுடைய ஜெயக்குமார். என்னுடைய பெயர் ஜெயக்குமார். திருநெல்வேலி மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். மக்கள் நீதி மையம் எஸ் ஜெயக்குமார், திருநெல்வேலி தென்மார்க்கம் மாவட்டத்தினுடைய செயலாளர்.